டாப் ரேங்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, தி ரைட் சாய்ஸ் டு ரியலைஸ் யுவர் ட்ரீம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து ஒரு அபிஷியலா இன்ஃபர்மேஷன் வந்துருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன இன்ஃபர்மேஷன்னா, லேட் பார்த்துருப்பீங்க, 24/12/2023 லேட் பார்த்துருப்பீங்க. குரூப் 2 மற்றும் 2A-க்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் ஆஃபீஸரில் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு வேகன்சி இருந்துச்சு, இப்போ 4 வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சப் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து 18 இருந்துச்சு, இப்போ இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 26 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 43 இருந்துச்சு, சரிங்களா, இப்போ வந்து 56 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறது எத்தனை இருந்துச்சுன்னா 121 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 145 போஸ்டிங் இருக்கு, இன்டர்வியூ போஸ்ட் மட்டுமே. டோட்டலாக வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 24 போஸ்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஏற்கனவே 9 தாங்க இருந்துச்சு, இப்போ வந்து 21 இன்க்ரீஸ் ஆகி இப்போ 30 போஸ்டிங் இருக்குது. முனிசிபல் கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு, இப்போ அதில் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் காம்படிஷன் சைஸ்லேயே லாஸ்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 288 தான் இருந்துச்சு, 288 தான் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 291 இருக்குங்க, 3 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுல ஏற்கனவே எவ்வளோ போஸ்டிங் இருந்துச்சுன்னா 38 இருந்துச்சு, 38 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 45 இருக்குது. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் ஏற்கனவே 40 போஸ்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு போஸ்டிங்காக குறைச்சிட்டாங்க, அது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது குறைச்சிட்டாங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் என்று ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ இருக்குன்னா, ஏற்கனவே எவ்வளோ போஸ்டிங் இருந்துச்சுன்னா 4 போஸ்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து 15 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அதிகமாக எதிர்பார்த்துருக்கிற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான். ஓவராலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சுன்னா 19 இருந்துச்சு, இப்போ 24 இருக்குது, வேகமாக சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க. கடலூரில் எவ்வளோ இருக்குன்னா ஏற்கனவே 10 இருந்துச்சு, இப்போ 13 இருக்குது. திண்டுக்கல்லில் 2 இருந்துச்சு, இப்போ 4 இருக்குது. அடுத்து செங்கல்பட்டில் 38 இருந்துச்சு, இப்போ 43 இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 8 இருந்துச்சு, இப்போ 9 இருக்குது. கரூரில் 10 இருந்துச்சு, இப்போ 15 இருக்குது. அடுத்து மதுரையில் ஏற்கனவே வந்து 5 இருந்துச்சு, இப்போ 7 இருக்குது. அடுத்து நாகப்பட்டினத்தை பார்க்கும்போது ஏற்கனவே 14 இருந்துச்சு, இப்போ 21 இருக்குது. பெரம்பூர் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை இருந்துச்சுன்னா 5 இருந்துச்சு, இப்போ 11 இருக்குது. புதுக்கோட்டையை பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 13 இருந்துச்சு, இப்போ 10 குறைச்சிட்டாங்க. ராமநாதபுரத்தை பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 10 தான் இருந்துச்சு, இப்பயும் 10 தாங்க இருக்குது. தஞ்சாவூரில் பார்க்கும்போது ஏற்கனவே 10 இருந்துச்சு, இப்போ 12 இருக்குது. நீலகிரி வந்து ஏற்கனவே 13 இருந்துச்சு, இப்போ வந்து இது வந்து என்னதுன்னா 21 இருக்குது. அடுத்து திருவள்ளூர் வந்து எத்தனை இருக்குன்னா ஏற்கனவே வந்து 25 இருந்துச்சு, இப்போ வந்து 31 இருக்குது. திருவண்ணாமலை எவ்வளோ இருந்துச்சுன்னா ஏற்கனவே 7 இருந்துச்சு, இப்போ வந்து குறைச்சிட்டாங்க, மொத்தம் 2 தான் இருக்குது. அடுத்து திருவாரூரில் வந்து போகும்போது ஏற்கனவே 3 இருந்துச்சு, இப்போ 24 இருக்குது. திருச்சி கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே 5 தாங்க இருந்துச்சு, இப்போ 14 இருக்குது. அடுத்து வந்து திருநெல்வேலி கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே 8 இருந்துச்சு, இப்போயும் வந்து 8 தான் இருக்குது. தென்காசி அப்படிங்கிறது மீன் ஆட் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ 4 இருந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. வேலூர் அப்படிங்கிறது 17 இருந்துச்சு, இப்போ 28 இருக்குது. ராணிப்பேட்டை அப்படிங்கிறது 15 இருந்துச்சு, இப்போ 33 இருக்குது. திருப்பத்தூர் 16 இருந்துச்சு, இப்போ 10 அதிகமாகி 26 இருக்குது. விழுப்புரம் அப்படிங்கிறது 13 இருந்துச்சு, இப்போ வந்து 18 இருக்குது. கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது 14 இருந்துச்சு, இப்போ வந்து எத்தனை இருக்குன்னா 20 இருக்குது. மயிலாடுதுறை அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே எதுவுமே கொடுக்கவே இல்லை, இப்போ 19 இருக்குங்க. சரிங்க, அவங்க மொத்தம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு போகும்போது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மட்டுமே டோட்டலாக 167 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
167, ஏற்கனவே வந்து 462 இருந்துச்சு, இப்போ வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 629 போஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்க, அடுத்து பார்ப்போம். அடுத்து அசிஸ்டன்டின் டிவிஷன் ஆஃப் அது பஞ்சாயத்து ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது, இப்போ அசிஸ்டன்ட் டிவிஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து அஸ்டனின் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அப்படிங்கும் போது ஏற்கனவே வந்து 464 இருந்துச்சு, இப்போ வந்து 556 இருக்கு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது எவ்வளோ இருந்துச்சுன்னா மேடி வந்து 114 இருந்துச்சு, 114 இருந்துச்சு, இப்போ 122 இருக்கு. அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 18 தாங்க இருந்துச்சு, இப்போ 132 இருக்கு, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து அச்சன் ஸ்டோர் கீப்பர் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 146 இருந்துச்சு, இப்போ வந்து 170 இருக்கு. அடுத்து ஹைவே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா ஏற்கனவே 141 இருந்துச்சு, இப்போ வந்து 182 இருக்கு. அடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது புதுசாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 169 இருந்துச்சு, இப்போ வந்து 188 இருக்கு. அடுத்து அஸ்தனின் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து ஏகனே எவ்வளோ இருந்துச்சுன்னா 438 இருந்துச்சு, இப்போ வந்து 481 இருக்கு. அடுத்து ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஏகனே 57 இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு, இது எதுவும் ஒரு அம்மா இது குறைஞ்சிருச்சு, 13 இது குறைஞ்சிருச்சு, 57 இருந்துச்சு, ஒரு 9 குறைஞ்சிருக்குங்க. அதுக்கு போல எக்ஸ்ட்ரா வந்து சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஏற்கனவே இல்லவே இல்லை, 91 கோஸ்டிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பேக்கப் கிளாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே இல்லை, இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பர்சனல் கிளர்க்கிங் டிஎன்பிசி, டிஎன்பிசியில் எவ்வளோ தான் ஒர்க் இருக்காங்க, என்ன தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் ஏற்கனவே 7 இருந்துச்சு, இப்போ வந்து 8 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன டைபிஸ்ட் அப்படிங்கிறது 3 இன்ச்சு, இப்போ வந்து 6 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து அசிஸ்டன்ட்லி செக்ரட்டரியேட் பார்ப்போம். செக்ரட்டரியேட் வந்து ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சுன்னா 118 இன்ச்சு, இப்போ வந்து 143 இருக்கு. அடுத்த அசிஸ்டன்ட் டிஎன்பிசி எடுத்துட்டு போகும்போது 104 இருந்துச்சு, இப்போ 112 இருக்கு. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 3 இன்ச்சு, இப்போ வந்து 5 இருக்கு. ஓவராலாக ஏற்கனவே வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 121 போஸ்டிங் இருந்துச்சு, இப்போ வந்து 145 இருக்கு, 24 அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்டில் ஏற்கனவே எவ்வளோ இருந்துச்சுன்னா 5322 இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 644 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் வேகன்சி 5976 இருக்கு. இது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் மட்டும், இப்போ இன்டர்வியூ போஸ்ட் எடுத்தீங்கன்னா 145 ஆட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இன்டர்வியூ போஸ்டிங் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரெகுலராக வந்து டிஎன்பிசி சம்பந்தமாக அப்டேட் வேணும்னா டாப் ரேங்கர் சிஎஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.